நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் தவறாக பதிலளிக்கக்கூடிய நம்மளோட சேனல் கம்யூனிட்டி ரேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சரை தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இதுபோல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோவை அப்டேட்டாக பெற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி ரேக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அது ஆன்லைன் டெஸ்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இன்னும் புதுப்புக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். இதோட சரியான விடை வந்து டபிள்யூசி பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி. மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்படுத்த காரணமான சட்ட திருத்தம் எது அப்படின்னா 73வது சட்ட திருத்தம். மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்பட காரணமாக இருந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னா 73வது சட்ட திருத்தம். தமிழர் பண்பாடு இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் பிறந்த ஊர் சென்னையை அடுத்த குன்றத்தூர். நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆன்சரை நீங்களே சூஸ் பண்ணுங்க. நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா 2015. நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட வருடம் 2015. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ எந்த மாதங்களில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதம் வந்து பிப்ரவரி முதல் மே வரை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி முதல் மே வரை நடைபெறும். ஹைட்ரோ கைமெட்டுகள் என்பது என்ன? ஹைட்ரோ கைமெட்டுகள் என்பது என்ன, எதை குறிக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கைமெட்டுகள் அப்படின்னா ஆண்களை குறிக்கும். இதே வந்து ஹோமோ கைமெட்டுகள் அப்படின்னா பெண்களை குறிக்கும். நிறைய நண்பர்கள் தாவரங்கள் அப்படின்னு தப்பாக போட்டுருங்க. ஹைட்ரோகெமிட்டுகள் அப்படின்றது ஆண்களை குறிக்கும். இதோட விடைகளை எல்லாமே நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருவேன். நீங்கள் இந்த கமெண்ட்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து நம்மளோட ஆன்சர் இருக்கும். பாளையாம் தன்மை செத்தும், பழனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குண்டலகேசி. இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நிறைய நண்பர்கள் மணிமேகலை அப்படின்னு போட்டிருக்கீங்க. பாளையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும் அப்படின்ற வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குண்டலகேசி. தமிழர் பண்பாடு அப்படின்ற டாப்பிக்கில் இந்த குவஸ்டின்ஸ் வருது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷனை யோசிச்சு பாருங்கள். டி முத்துச்சாமி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டி முத்துச்சாமி. விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படும் நாள், விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா டிசம்பர் 23. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் யார்? இது 11th புதுப்புக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும், இதோட விடை என்ன அப்படின்னா சுந்தர் பிச்சை. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தாலே அமர்த்தியாசன் அவரை தான் கிளிக் பண்ணுறீங்க. பொருளாதாரத்தில் அமர்த்தியாசன் குறித்து இருக்கக்கூடிய தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே என்ன அப்படின்றத ஈஸியாக போட்டுடலாம். குப்தர்கள் கால நிலமுறையில் கிலா என்பது எதை குறிக்கும்? குப்தர்கள் கால நிலமுறையில் கிலா என்பது எதை குறிக்கும் அப்படின்னா தரிசு நிலம். தரிசு நிலத்தை தான் கிலா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பெயர்கள் இருக்கும், அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பருத்தி ஆலை இந்தியாவில் முதன் முதலாக நிறுவிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை அப்படின்றது தான் சரியான விடை. இதுக்கு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. பருத்தி ஆலை இந்தியாவில் முதன் முதலாக நிறுவிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது.
இந்த வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கு. ஸோ நண்பர்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா 2015. முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா 2015. இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாகவே இருந்து கடனையே சந்தித்து விட்டு செல்கிறான் என கூறியவர் யார் அப்படின்னா சர் மால்கம் டார்லிங் அவர்கள். ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் மட்டும் கேட்டான் அப்படின்னா கூட நண்பர்கள் நிறைய பேர் ஆன்சரை ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆப்ஷன் கொடுத்து கொஸ்டின் கொடுக்கும்போது தான் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நண்பர்கள் நிறைய டெஸ்ட் அட்டம் பண்ணி பாருங்கள். நம்மளோட கம்யூனிட்டி டேக்கில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்திய கவுன்சில்கள் சட்டம் இயற்றப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1919. இந்திய கவுன்சில்கள் சட்டம் இயற்றப்பட்டது 1919. பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பஞ்சாயத்து ராஜ் ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1959. அதில் இருந்து பொன்விழா ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க 2009. நிறைய நண்பர்கள் 2008 அப்படின்னு போட்டிருக்கீங்க. பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 2009. கிராம சபை கூட்டம் வருடத்தில் எத்தனை முறை நடைபெறுகின்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கிராம சபை கூட்டம் வருடத்தில் 4 முறை நடைபெறுகின்றது. குடியரசு தினம், சுதந்திர தினம், அதே போல் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, உழைப்பாளர் தினம் மே 1. இந்த 4 நாட்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ்லையும் தெளிவான விளக்கங்களை கொடுக்குறீங்க. இதிலிருந்து பார்க்கும்போது நண்பர்கள் புதிய புக்கிலிருந்து தரமான முறையில் தயாரிக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. சுபாஷ் சந்திர போஸின் புகழ்பெற்ற முழக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த வினாக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையானது, ஆனாலும் ஆப்ஷனில் குழப்பும். சுபாஷ் சந்திர போஸின் புகழ்பெற்ற முழக்கம் எது அப்படின்னா ஜெய்ஹிந்த். இது கூட பாருங்கள், சில நண்பர்கள் கமெண்ட்ஸில் மாற்றி போட்டிருக்காங்க. மனித கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு? மனித கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டர். மீச்சிறு தொலைவு, நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய மிக குறுகிய கால தொலைவு எவ்வளவு அப்படின்னா 25 சென்டிமீட்டர். ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் என்ன அப்படின்னா 1:1. ஒரு பண்பு கலப்பு விகிதத்தின் ஜீனாக்க விகிதம் என்ன அப்படின்னா 1:1. அதே போல் இரு பண்பு கலப்பு விகித ஜீனாக்க விகிதம் எவ்வளோ அப்படின்னா 9:3:1. ஒரு பண்பு கலப்பு விகிதம் அப்படின்னா 1:1. வெறும் ஜீனோ டைப் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1:3 அப்படின்றது ஆன்சரு. தன் மகரந்த சேர்க்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகரந்த சேர்க்கை அப்படின்னாலே பால் இனப்பெருக்கம் தான். தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னாலும் பால் இனப்பெருக்கம் தான். ஸோ நண்பர்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றதும் பால் இனப்பெருக்கம் தான். இதில் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875, பிரார்த்தனை சமாஜம் 1867, பிரமயான சபை 1875. இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி அப்படின்றது தான். எல்லாமே நேருக்கு நேராக தான் கொடுத்துருக்கு. இதுலேயும் சில நண்பர்கள் கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. பிரம்ம சமாஜம் வந்து 1828-29 சதி என்னும் உடன்கட்டையை ஒழிச்சிருப்பாங்க. அதே போல் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மரங் பாண்டுரங் அவர்கள். பன்றிக் காய்ச்சல் முதன் முதலாக எந்த ஆண்டு தொற்றுநோயாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த கேள்விக்கு நிறைய நண்பர்கள் தவறான பதில் வச்சுருக்கீங்க. இது ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. பன்றிக் காய்ச்சல் முதன் முதலாக தொற்றுநோயாக அங்கீகரிக்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா 1919. நிறைய நண்பர்கள் 1952 அப்படின்னு போடுறீங்க. வினாக்களுக்குரிய விடைகளை எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் டிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்மளோட தான் இருக்கும். அதில் வந்து சரியான விடை எது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கொஸ்டின் அடிக்கும்போது முதல்ல ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு சரியான விடை எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இந்த முறையை நீ ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன வேலை படிச்சுக்கிறீங்க, எவ்வளவு தரமான முறையில் படிச்சுக்கிறீங்க அப்படின்றது தெரியும். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இதுபோல் பயனுள்ள தகவலாகக்கூடிய வீடியோக்களை தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், உங்களோட நண்பர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும், அவங்களும் இதுபோல் கம்யூனிட்டி டேக்கில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.